காவேரி மருத்துவமனையுடைய ஒரு ஹிஸ்டரியில் மிக முக்கியமான மைல்கல். நமது முதலமைச்சர் வந்து சென்னையில் 2வது மருத்துவமனை, காவேரி குரூப்பில் வந்து 9வது மருத்துவமனை திறந்து வச்சுருக்காரு. இந்த மருத்துவமனையோட நம்மளுடைய படுக்கைகள் எண் வந்து 2000 ஆகும். அடுத்த 2-3 வருஷத்தில் சென்னையில் வந்து 1000 படுக்கையறைகள், அதாவது 1000 படுக்கையறைகள் டெர்ஷரி கேர், அதாவது மூன்றாம் நிலை சிகிச்சையும், தமிழக அளவில் வந்து 3500 படுக்கறையும் இந்த 2-3 வருஷத்தில் பண்ண நினைக்கிறோம். அதில் இந்த குறிப்பாக இந்த லொக்கேஷன் பார்த்தோம்னா இந்த தென் சென்னை மக்களுக்கு வந்து மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருத்துவமனையில் ஸ்பெஷாலிட்டி நியூரோ சயின்சஸ், கார்டியாலஜி, மதர் அண்ட் சைல்டு கேர், அது பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு, அதை வந்து மிக முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மருத்துவமனை 250 படுக்கைகளை கொண்டது. அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நம்ம ஆழ்வார்பேட்டையில் 300 படுக்கைகள் இருக்குது. அடுத்து வந்து நம்ம இந்த தென் சென்னையில் இருக்க இந்த மருத்துவமனை வந்து 250 படுக்கைகள் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் சென்னையில் 1000 டெர்ஷரி கேர் படுக்கைகள்னு சொல்லுவோம், அதாவது அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறது தான் காவேரி மருத்துவமனையின் நோக்கம். மக்களோட ட்ரஸ்ட்டு அந்த நம்பிக்கை பெற்றிருக்கிறதுனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவமனை நியூரோலஜிக்கல் சயின்சஸும் கார்டியாக் சயின்சஸ் மதர் அண்ட் சைல்டு இருக்கிறது அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம இதை தவிர நம்ம திருச்சியில் இருக்கிறதும் பெங்களூரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு சவுத் இந்தியாவில் நம்ம காவேரி மருத்துவமனை ஒரு மதிக்கத்தக்க மக்களின் நன்பதிப்பை பெற்ற மருத்துவமனையாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வந்து சிடி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா அது 128 ஸ்லைஸ் சிடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கம்பைன் பண்ணி அது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்லாம், ஏன்னா இப்போ அட்வான்ஸ்டு நியூரோ சர்ஜரி பண்ணுறப்போ அந்த 3 டெஸ்ட்டில் எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படுது, அதுவும் இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர்லேயுமே எல்லா சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் எல்லாமே இல்லை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம குறிப்பாக கார்டியாலஜி நியூரோலஜியில் எம்ஆர்ஐயில் பண்ணோம்னா அது வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேத் லேப்லையும் கேத் லேபில் பண்ணும்போது தியேட்டருக்கு பண்ணணும், ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பண்ணோம்னா அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி டாக்டர் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறோம். டாக்டர் மணிவண்ணன், 25 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு 30 படுக்கையோடு ஆரம்பித்தது இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள் தான் இதுக்கான வளர்ச்சிக்கு காரணம். அது மாதிரி வந்து பேஷண்ட் சென்டர் கேர், அதாவது பேஷண்ட்டை முதத்துவமாக கொண்டு வந்து நம்ம டாக்டர்ஸும் செவிலியர்களும் பணியாற்றுறதுனால தான் மக்களோட நன்மதிப்பு, நம்ம ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறது, அதனால் அது இந்த 25 வருஷத்தில் வந்திருக்கு. இந்த நன்மதிப்பும் இந்த டாக்டர்ஸ் அண்ட் செவிலியர்கள் இருக்க வரைக்கும் இன்னும் ஃபர்தராக தமிழகத்துலேயும் இல்லை பக்கத்து ஸ்டேட்லேயும் வில் க்ரோ இன் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். தேங்க்யூ.